ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான அசத்தலான அற்புதமான ஹைடிங் பிளேஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே நிறுத்து, அடுத்து என்ன சொல்ல போகிறோன்னு எங்களுக்கும் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை தானே சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆமாம் காய்ஸ், எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னடா இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதம் வரைக்கும் எனக்கு வந்து காலேஜ் வந்து லீவ் விட்டுருக்கானுங்க. அதுதான் இவ்வளோ சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கிறதுனால வந்து ஜூலை வரைக்கும் எனக்கு வந்து லீவ் விட்டுருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் லீவு, நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா, ஸ்கூல் படிக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு காய்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லைவ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம பிளேயர்ஸ் கூட விளையாடுறதுக்காக, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளையாடுறதுக்காக லைவ் போடலான்ட்ருக்கோம். என்றைக்கு லைவ் போடலாம், எப்படி லைவ் போடலாம், எந்த டைமுக்கு லைவ் போடலாம் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து இந்த ஒன் வீக்குள்ளே லைவ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ், நம்ம கண்டிப்பாக லைவ் போடலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூடலாம் விளாட்லாம். ஸோ என்ஜாய் பண்ணலாம், ஜமாய் பண்ணலாம், சூப்பராக வந்து விளாட்லாம். ஸோ காய்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வீடியோ இனிமேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ கைஸ் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி நானும் கண்டென்ட்டை சொல்லிக்கிட்டே வரேன் கைஸ். எந்த கண்டென்ட் போர் அடிக்காத மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க தயார். நீங்கள் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க நீங்கள் தயாராக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நானும் ரிப்ளை பண்ணுறேன் கைஸ். சரி வாங்க, ஃபஸ்ட்டாவது ஹைடிங் பிளேஸை பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஹைடிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஹைடிங் பிளேஸ் தான். அதுக்காண்டி யாரும் என்ன திட்டக்கூடாது. நான் ஹைடிங் பிளேஸை காட்டினோன்னு இதெல்லாம் ஒரு ஹைடிங் பிளேஸ் ஆடா அப்படின்னு நீங்கள் என்ன திட்டக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒளிஞ்சால் யாருக்கும் தெரியாதுன்றது யாருக்கும் தெரியாது. புரியுதுல, யாருக்கும் தெரியாதுன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ வந்து இங்கே நீங்கள் அழகாக ஒளியலாம், யார் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டானுங்க, யாரும் வந்து செக்கும் பண்ண மாட்டானுங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து சேஃப்டியாக நடந்தால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பேக் மட்டும் சிறுசாக போட்டிருந்தீங்கன்னா, உங்கள் தலையில் ஸ்பைக் எதுவும் இந்த மாதிரி வைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸ்பைக்கு பேக் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் நார்மல் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது காய்ஸ், ஈஸியாக ஒழிஞ்சிக்கலாம். இந்த ஹைடிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டோசாவில் தான் இருக்குது. சென்டோசா வந்து மேப்போட லாஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இதோட ஜிப்லைன் பக்கத்தில் தான் அந்த ஹைடிங் பிளேஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து படுத்தீங்கன்னா பேசாமல் பொத்திக்கிட்டு படுத்துருங்க. அதை விட்டுட்டு நீ நான் ஆடிட்டு தான் இருப்பேன், அங்கிட்டுங்கிட்டு நகர்ந்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எனிமி வந்து உங்களை ஈஸியாக போட்டு போயிடுவான். அதையும் பார்த்துக்கோங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஹைடிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த சென்டோசாலே தான் இருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார், ஒரு கார் வேண்டும். அது வந்து என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லம்போகினி தான் வேணும். என்னடா லம்போகினி கேட்குற, வேறு எதுவும் கார் வேணாமா அப்படின்னீங்கன்னா, வேறு எதுவும் கார் வந்து இதுக்கு ஒத்து வராது. நீங்களே பார்க்குறீங்க, நான் வந்து நான் வேறு கார் எடுத்து வந்து என்ன பாடுபட்டேன்னு உங்களுக்கே தெரியும். இப்படிலாம் போய் உட்காந்துருந்தீங்கன்னா எனிமி அசால்ட்டாக உட்காந்து ரைஃபிள் போட்டு நெத்தி பூடா போட்டு போயிடுவோம். அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லம்போகினி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு சென்டோஸாகவே ஒரு சுற்று சுற்றுங்க. சுற்றிட்டு எனிமி யாரும் இருக்கானுங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவனுக்கு தெரியாமல் வேகமாக வந்து அப்படியே ஆற்றுக்குள்ளே ஒரு ஜம்ப் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணோடனே ஸ்ட்ரெயிட்டாக தண்ணிக்குள்ளே போய் கார் விழும். விழுந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, என்ட்ரு பட்டனை தட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காரை விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு என்ட்ரு பட்டனை தட்டி உள்ளே உட்காந்துக்கோங்க. வந்து கார் ஆன் ஆகக்கூடாது, ஆனால் உள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிரைவர் சீட்டில் இல்லாமல் அது பக்கத்தில் உள்ள சீட்டில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டிங்கன்னா கார் அது வாட்டுக்கு அமைதியாக காமாக இருக்கும். நீங்களும் அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி கமுக்கமாக உள்ளே உட்காந்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக இருந்துச்சு, சாரி எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக இருக்கட்டும், எந்த கொம்பனாக இருக்கட்டும், அவனாக இருக்கட்டும், இவனாக இருக்கட்டும், எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்கோப் போட்டாலும் எதுவுமே தெரியாது காய்ஸ், ஸ்கோப் போட்டாலும் தெரியாது, என்ன பண்ணாலும் தெரியாது. வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இது இந்த தண்ணிக்குள்ளே வந்து ஜோன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து எனிமே உங்களை தேடியே செத்துருவான். நானே போய் செத்துடுறேன்டா, நீ வெளியே வரானாண்டா அப்படின்னு சொல்லி அவனே செத்து போயிடுவான். அந்த அளவுக்கு இருக்கும், அது யாருக்குமே தெரியாது இந்த இடத்துல ஒளியிறது வந்து. ஸோ காய்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஸோ காய்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா, அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா, இனிமேலுக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது காய்ஸ். அதை வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். உண்மையிலே யாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ வந்து லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக பார்க்காம போயிடாதீங்க.
வீடியோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான், கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு போயிருங்க गाइस. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஹைடிங் பிளேஸ் அப்படினு பாத்தீங்கன்னா அதே சென்டோசால தான் இருக்குது. என்னடா டேய் சென்டோசாவே சுத்தி சுத்தி வரையடானா, நான் இருக்குற ஹைடிங் பிளேஸ் ஃபுல்லா இங்க தான் இருக்குது. இது கூட தெரியாம இத்தனை நாள் இருந்திருக்கனே. சரி அதெல்லாம் விடுங்க. ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க லாஸ்ட் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், சென்டோசால லாஸ்ட் அந்த பிரிட்ஜுக்கு வந்துருங்க. இங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, போகும்போது தனியா போங்க, சிங்கிளா போங்க. கூட வந்து உங்கள் லவ்வரே யாரையும் கூட்டிகிட்டு போகாதீங்க. அதாவது லவ்வர்னால் கூட வரும் பொண்ணை கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பொண்ணை கூட்டு போகிறீங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, இந்த சேனலில் வந்து பொறுப்பே இருக்காது அப்படின்றது இந்த இடத்துல ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறோம். கூட போனீங்கன்னா ஏதாவது நடந்துடும், அதனால் வந்து நீங்கள் தனியாகவே கூட்டிகிட்டு போங்க. சரி தனியாகவே போங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு அந்த சைடு வந்துடுங்க. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அடியில் ஒளிகிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். இதுக்குள்ளே எப்படி நான் ஒளியிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியவே படுத்துருங்க. படுத்துட்டு அப்படியே இந்த ஆர்மி ட்ரைனிங் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஆர்மியில் அந்த ஜில்லா படத்தில் கூட நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே நகர்ந்து 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 உள்ளே போனீங்கன்னா உள்ளே சேஃபாகலாம், சேஃபாக அப்படியே படுத்துக்கலாம். இங்கே என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆடாமல் அசையாமல் பொறுமையாக படுத்துருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி அசைஞ்சு படுத்துருந்தீங்கன்னா 100 மீட்டர் வரைக்கும் நீங்கள் போடுற சவுண்டு கேட்கும். ஸோ எனிமே வந்து நெத்திலேயே போடுவான். ஸோ இந்த இடத்துல இதை குறிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ ஆடாமல் அசையாமல் படுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஹைடிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்காதீங்க இவன் அடுத்து நம்மளை எங்கேயோ அலைய விட போகிறான்டா அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்பலாம் அலைய விட மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் அடுத்த ஹைடிங் பிளேஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு அது என்னது குகை, அதாவது ஒரு டனல் இருக்கும். அந்த டனலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஓடுங்க. டேய் டனலுக்குள்ளவே ஒழுகி சொல்கிறீ, அவனுக்காவது பார்த்தான்னா மண்டையிலேயே போடுவான்டா அப்படின்றீங்கன்னா டனலுக்குள்ளெலாம் உங்களை வழியும் சொல்ல. டனலுக்கு சைடு பார்த்தீங்கன்னா தவி தவி போங்க. தவி போனீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அந்த சுவருக்கும் இந்த சுவருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே போய் தான் நம்ம உட்கார போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஏதாவது ஒரு சைடு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பின்னாடியும் பார்க்கணும் முன்னாடியும் பார்க்கணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டானுங்க. சப்போஸ் ஜோன் யாரும் இங்கே வந்து போட்டானுங்கன்னா பின்னாடிருந்து வர ஆள் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பின்னாடி இருந்து எனிமி வரானான்னு செக் பண்ணிக்கோங்க. முன்னாடியும் செக் பண்ணிக்கோங்க, பின்னாடி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேஃபாக உட்காந்துக்கலாம். இல்லை இந்த இடத்துல இருந்து உட்காந்து என்னால் கஷ்டப்பட முடியாதரா அப்படின்னு எவனாவது வந்து வர்றானா வரலையா அப்படின்னு பார்த்துட்டே இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஜம்பை போடுங்க. கீழே ஜம்பை போட்டு கீழே போனீங்கன்னா அடியில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த இடம் வந்து கண்டிப்பாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நம்ம சேனல்லாம் ஃபஸ்ட்டு போடுறோம், தமிழ் சேனல் நம்ம சேனல்லாம் ஃபஸ்ட்டு போடுறோம். ஸோ காய்ஸ் இதை வந்து நீங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போவே ஒரு லைக் கொடுங்க, ஒரு தம்ஸ்அப், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற லாஸ்ட்டாவது ஹைடிங் பிளேஸ், அதுவும் சீக்ரெட்டான ஹைடிங் பிளேஸ், அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உள்ள ஹைடிங் பிளேஸ். டேய் இவ்வளோ இது சீனை போட்டு ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுன்னா நீ அடி வாங்கடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. இது வந்து ரொம்ப மொக்கலாம் இல்லை, ரொம்ப சீக்ரெட்டும் இல்லை. இது வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ வாங்க இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டோசால அந்த பெரிய பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் மேலே தான் நம்ம ஓட போகிறோம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ஓடிக்கிட்டே இருங்க. ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சைடில் வந்து அதாவது சொல்லுங்கள் ப்ரொடெக்ஷன், ஐயோயோ ப்ரொடெக்ஷன் கம்பி, ப்ரொடெக்ஷன் லைன் வந்து போட்டிருப்பானுங்க. அந்த லைன் மேலே ஏறி ஓடுங்க, அந்த கம்பி மேலே ஏறி ஓடுங்க. ஏறி ஓடினீங்கன்னா சைடில் வந்து ஒரு பிளேஸ் வந்து ஒரு திண்டு மாதிரி வந்து உங்களுக்கு விஷுவல் ஆகும். அது மேலே நீங்கள் குதிச்சுருங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கைடிங் பிளேஸ் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஒரு திண்டு உங்களுக்கு காட்டும். அதில் வந்து தவிருங்க. அதில் வந்து தவிட்டு நைஸாக மெதுவாக ஆடாமல் அசையாமல் பொறுமையாக அப்படியே உருண்டுக்கிட்டே கீழே குதிங்க. கீழே குதிச்சிங்கன்னா கீழே ஒரு பிளேஸில் வந்து விழுவிங்க, இந்த கீழே உள்ள பிளேஸில் விழுவிங்க. இந்த இடத்துக்கு வரங்குள்ளையும் நான் பட்ட பாடு, ஐயோயோயோ எத்தனை வாட்டி நான் தண்ணிக்குள்ளே விழுந்தேன் தெரியுமா. நீங்கள் பார்த்ததுனால பார்த்து குதிங்க. பார்த்து குதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சேஃப் ஆயிடுவீங்க, இல்லைனா வந்து தண்ணிக்குள்ளே விழ வேண்டி தான், திருப்பி வந்து ட்ரை பண்ண வேண்டி வரும். ஸோ வந்து கரெக்டாக குதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. குதிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குதிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து குதிச்சு அப்படியே கீழே ஓடினீங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. கீழே ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து சேருவீங்க. இந்த இடத்துல அப்படியே நீங்கள் வாட்டை உட்காந்துக்கிட்டிங்கன்னா எந்த சைடுருந்து பார்த்தாலும் உங்களை தெரியவே தெரியாது. டே அங்கேருந்து ஸ்கோப் போட்டால் தெரியுமாடா, இங்கேருந்து ஸ்கோப் போட்டால் தெரியுமாடா அப்படின்னு நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. ஏன்னா ஸ்கோப்புன்றது ஒரு லிமிட்டட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் ஸ்கோப் பண்ணாலும் எதுவுமே தெரியாது. உங்களை 8x ஸ்கோப் போட்டு தேடினாலும் தெரியாது, ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் 8x ஸ்கோப் இல்லையே. 4x வரைக்கும் தான் வச்சுருக்கானுங்க. 8x இருந்தால் மேபி தெரிய வாய்ப்பு இருக்குது. 8x தான் நம்ம இதில் இல்லையே, அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. 8x வந்தால் பிறகு நம்ம இதை யூஸ் பண்ணுறது விட்டலாம், அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி காய்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, சி காய்ஸ் பாய்.